மார்க்குவின் வாழ்க்கை பவுலுக்கு ஒரு முன்மாதிரி. அவனுங்கள் இயேசுவோடு வாழ்ந்தவர், இயேசுவோடு இருந்தவர், இயேசுவை பின்பற்றினவர், இயேசுக்காய் பாடுகளை பட்டவர். பவுலடி யானக்கே ஒரு முன்மாதிரி மார்க்கு. ஆனால் இங்கே கொஞ்ச நாட்களில் ஏதோ ஒரு மாற்றம் கவனிங்கள், திடீரென ஒரு திருப்பம். இந்த திருப்பத்துக்கு என்ன காரணம் வீடனும் மார்க்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 13:13 அப்போஸ்தலர் 13:13 பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்துக்கு போகை கப்பலேறி பம்பிலே அவரிருந்து பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவரை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். கவனிங்கள், கொஞ்சம் நல்லா கவனமாக கேட்கணும். யோவான் பவுலை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். வாட் வாஸ் டூயிங் வெயிட்னோ. ஒரு சின்ன கேள்வி, என்றைக்கு தேவனுடைய மனிதனை திருச்சபையை விட்டு போகிறீங்களோ, யுவில் பி நோ மோர், யுவில் பி அன்னோன் பர்சன். நீங்கள் அறியப்படாத மனிதராக மாறி 20 ஆண்டுகள் சரித்திரம் சொல்கிறது, நோபடி நோஸ் வாட் வாஸ் டூயிங். அவர் என்ன செய்தார் தெரியாது. ஒரு சின்ன கேள்வி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை சகோதரியே, இதில் இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன் கவனிங்க. இன்னொரு விஷயம், பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இவர் பிரிவினை உண்டாக்கினார். இவரே காரணமாக இருந்தார். அப்போஸ்தலர் 15:39 இங்கே நான் சொல்ல வந்த கருத்துக்கள், இயேசுவோடு வாழ்ந்தவர், நம்பிக்கைக்குரியவர், ஆனால் டோன்ட் எ ரீசன் ஃபார் த டிஸ்பியூட். 15:39:37 கூட, அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட்டி கொண்டு கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் நம்மை விட்டு பிரிந்து போனான், நம்மோட ஊழியத்துக்கு வராதனாலே அவன் அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினாலே அவர்கள் ஒருவரை ஒரு விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்கை கூட்டி கொண்டு கப்பலேறி சீப்புரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரர் ஒப்புவிக்கப்பட்ட தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு போனான். சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திறப்படுத்தினான். திருமறை இருக்குமானால் இந்த வசனத்தை எடுத்து பார்க்க அன்பாக கேட்கிறேன். கவனியுங்கள், 39:9 மார்க்குவை கூட்டி கொண்டு கப்பலேறி சீப்ரு தீவு, சைப்ரஸ். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு போனான். என்ன செய்தார்? சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினார். பவுல் என்ன பண்ண, மார்க் என்ன பண்ணார், பர்னபா என்ன பண்ணார், நல்ல ஆரம்பம். திரும்ப சொல்கிறேன், அவன் கப்பலேறி மார்க்கை கூட்டி கொண்டு கப்பலேறி சீப்ரு தீவுக்கு போனான். இங்கே இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன். வேதம் சொல்கிறது தன் இனத்தானாகிய மார்க்கு. இங்கே தான் கொஞ்சம் அழி சொல்ல விரும்புகிறேன். நீ நிறங்களில் அதுதான் நீ வேலை செய்யுது. இனம், ஜாதி, மொழி வேண்டாம். இனத்துக்கு, அதாவது யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. இயக்கங்களோட பாருங்கள், அந்த ஊர் அந்த ஜாதி அவருக்கு ஒரு தனித்தன்மை, முக்கியத்துவம். ஆனால் வேறு ஜாதி வேறு ஊர் முக்கியத்துவமே இல்லை. அது தவறு. என் கேட்டுக்கொண்டு அன்பானது எப்படிகளை, யூ மிஸ் த மார்க், யு மிஸ் த எய்ம், யு மிஸ் த கோல். உங்களுடைய குறிக்கோளை இழந்து போகிறீர்கள். உங்கள் குறிக்கோளை நான் தவறி விட்டுறீங்க. டோன்ட் மிஸ் தட். உங்களுடைய தேவ நோக்கம் ஒன்று இருக்குது. உங்கள் ஊராக இருக்கலாம், உங்கள் ஜாதியாக இருக்கலாம், நீ சில இயக்கங்களே அந்த ஊரை மையமாக கொண்டு தான். சில சபைகள் கூட அவர் இந்த ஊராக இருப்பாரானால் அந்த ஊராரெல்லாம் அங்கே போவாங்க. அது ஒரு பெருமை. நம்ம ஊரார் வேண்டாம். யாதும் ஊரே யாவரும் கேளு என்று உலகமணியிலே சொல்கிறார்கள். மார்க்குடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 13 அநேக அற்புதங்களை பவுலடியார் மூலமாய் பார்த்தார். அதிகாரிகள் இயேசு ஏற்றுக்கொள்வது, அது மட்டுமல்ல அன்பானவர்களே, எல்லா நேரங்களிலும் அவரோடு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். திரளான ஜனங்கள். அப்போஸ்தலர் 13:13 தேசம் எங்கும் கர்த்தருடைய வார்த்தை பரம்பிற்று. ஒரு மாபெரும் எழுப்புதலிலே அவன் பங்கு பெற்றார் மார்க்.
ஆனால் ஏதோ ஒரு காரணம், வல்லமையை கண்டார், மகத்துவங்களை கண்டார், அற்புதங்களை கண்டார், எல்லாம் கண்டார். ஆனால் ஏதோ ஒரு காரியம் அவரை பிரித்து விட்டது. அதற்கு பல காரணம் சொல்கிறாங்க. அவருக்கு ஒருவேளை ஹோம்சிக்காக இருக்கலாம், தெரியல, ஏதோ ஒரு பயம் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினாலே அவர் பவுல் விட்டு அவர் பிரிந்து போனார். ஏதோ ஒரு ஏமாற்றம். அவனுக்கு இதில் இன்னொன்று கூட சொல்ல விரும்புகிறேன், இந்த ரெண்டு பேருக்கும் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் வாக்குவாதத்திற்கு காரணமே மார்க்கு தான். பல காரணங்கள் உண்டு அதில். நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, ஆனால் ஆரம்பத்தில் சொன்னது போல தேவன் வாய்ப்புகளை கொடுக்கிறார். குலேசியர் புஸ்தகம் 4:10, குலேசியர் 4:10, நான் என்னுடைய ஆரம்பத்தில் சொன்னேன், வாய்ப்புகளை கொடுக்கிறவர் தேவன். ஒருவரையும் ஒரு நாளும் பாதியில் விடுகிற தேவன் அல்ல. அழைத்தவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். என்னுடைய செய்தி என்னவென்றால், Don't miss the aim. Don't miss your goal. உங்கள் குறிக்கோளை, உங்கள் லட்சியங்களை விட்டுவிடாதிருங்கள். குலேசியர் புஸ்தகம் 4:10 வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர் மிகுந்த பிரயோஜனம் உள்ளவர். குலேசியர் 4:10 அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, என்னோடு கூட காவல் இருக்கிற அரிஸ்தர்க்கு, பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கு, யோசித்து பாருங்க, பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்து சொல்கிறார். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க், ஏன் இந்த வார்த்தை எழுதுகிறான்னு தெரியல. இங்கே இ வாஸ் ரீயூனியன். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, உங்களிடத்தில் வந்தால் இவன் அங்கீகரித்து கொள்ளுங்கள். என்னுடைய செய்தி ஒழியில் உங்களுக்கு தான், இவனை அங்கீகரித்து கொள்ளுங்கள். ஓடிப்போனவன், விட்டு விலகினவன், பிரிவினை உண்டாக்கினவன், நான் இங்கே சொல்கிறார், இவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி அதுதான் நான் சொல்ல வந்த வார்த்தை. இதுதான் பிலமோன் வாசிக்கிறோம், ஓடிப்போன உனேசியை ஏற்றுக்கொண்ட ஒரு பிலமோன். God is a God of second chance. கவுனிங்க, வேதம் சொல்கிறது கவுனிங்க, இவனை உடன் ஊழியன் என்று அழைக்கிறார். இங்கே சொல்கிறார், அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், இவனை அங்கீகரித்து கொள்ளுங்கள். பிலமோன் நிருபத்திலே 24 சொல்கிறார், என் உடன் ஊழியனாகிய மார்க்கு. பிலமோன் 24, என் உடன் ஊழியனாகிய மார்க்கு. அது மட்டுமல்ல, அதாவது எனக்கு மிகவும் உதவியாக இருக்கிறவன். எத்தனை பெரிய காரியம். இங்கே தான் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். பவுலடியான் எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதர், விட்டு விலகி போனவர், 20 கழித்து திரும்பவும் என சொல்கிறார், அவனை கூட்டி கொண்டு வா, எனக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன். சரித்திர ஆசிரியர்கள் எகிப்தில் ஒரு மாபெரும், இந்த 20 பிறகு எகிப்தில் ஒரு மாபெரும் ஊழியத்தை ஆவியானவர் மார்க்கை கொண்டு செய்தாராம். அவனுடைய செய்தி கவனியங்கள், அதிகமாக மார்க்கு தன்னை வெளிக்காட்டாமலே வாழ்ந்தார். அதிகமாக பற்றி ஒன்றுமில்லை. செய்தி என்னவென்றால், ஒரு காலத்தில் ஓடி போனவர், விலகி போனவர், இப்போ சொல்கிறாரு, முன்னே பிரயோஜனம் இல்லாதவன் இப்பொழுது எனக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன். அவனுடைய செய்தி மார்க்கின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பாடங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. நல்ல ஆரம்பம், ஆரோக்கியமான ஆரம்பம். இயேசுவோடு நேரங்களை செலவழித்தவர், ஆதி திருச்சபையில் மிகுந்த ஆக்டிவ் அங்கம் வகித்தவர். ஆரம்பிப்பது முக்கியமல்ல, தேவன் நம்ம எல்லாருக்கும் சுயாதீன ஆவியை கொடுத்துருக்கிறார். அந்த சுயாதீன ஆவி எப்படி பயன்படுத்துகிறீங்க? எல்லோரும் சொல்கிறாங்க, எனக்கு இண்டிபெண்டன்ட், யாருமே கீழ்ப்படிவதில்லை. இன்றைக்கு இல்லை விட்ட நாட்கள் வீணாய்ப்போம். 20 வி டோன்ட் நோ வாட் ஹேப்பன் இந்த லைஃப் ஆஃப் மார்க். மார்க் வாழ்க்கையில் நடந்து தெரியாது. ஆனால் தேவன் யாரையும் கைவிடுவது, 2 வாய்ப்புகளை கொடுக்கிறவர். ரட்சிப்பு முடிவல்ல, ஆரம்பம். நல்ல ஆரம்பம் செய்தார். இன்றைக்கு அநேகர், அதாவது ஆலயத்தை விட்டு போனவர்கள், ஊழியத்தில் போனவங்க, தே செட்டில் தேர். ஒரு சின்ன கேள்வி, அது தவறல்ல, திரும்பி வாருங்கள். திரும்ப திரும்ப வேதம் சொல்கிறது, வேதத்தில் 1267 ஜெபம் சொல்கிறார்,
வாருங்கள். ரிட்டர்ன், ரிப்பன்ட், ரெக்கன்சைல். 1000 தோல்விகள் தான், ஆனால் தோல்விகளை வெற்றியாய் மாற்றுகிற கர்த்தர். தேவன் சொல்கிற வார்த்தை ரிட்டர்ன், திரும்பவும் தேவனுக்கென்று உங்களை அர்ப்பணிக்கும் போது தேவன் மகத்தான காரியங்களை செய்வார். என சொல்ல வந்த அடுத்த குறிப்பு கவனியுங்கள். இந்த இடைவெளிக்கு என்ன காரணம்? இந்த இடைவெளிக்கு என்ன காரணம்? இந்த தேக்கத்திற்கு மந்த நிலை, நாமே காரணம். இன்றைக்கு எல்லாருமே இந்த பிரிந்து போகிறவர்கள் காரணம் சொல்லுவாங்க. வேதம் சொல்கிறது பிரிந்து போகிறவன் தன் நிச்சயன்படியே பிரிந்து போகிறான். என்ன சொல்லுவாங்க? பாச சரியில்லை, என்ன சந்திக்கலை, என் மேலே அக்கறை இல்லை. ஒரு சின்ன கேள்வி, ஒரு வியாதி, ஒரு ஊழியன் வியாதிப்படுகிறான். எத்தனை பேர் பார்க்குறீங்க போய் அவன் குடும்பம்? உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஊழியனுடைய குடும்பம் நாள்தோறும் தாக்கப்படுகிறது. உறவுகளில், குடும்பங்களில் ஊழியனின் பாரமும் ஊமையின் கனமும் ஒன்று. ரெண்டுமே வெளியே சொல்ல முடியாது, சொன்னால் யாருக்கும் புரியாது. சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன? இவ்வளோ சுமைகளை சுமக்கிற அந்த மனுஷனுக்கு அவர் மேலே கல்லெறிவது, அவர் சரியில்லை, நீங்கள் வந்து பார்க்கல, பணக்கார் பின்னால் போகிறார், 1000 குற்றச்சாட்டுக்கள். கவனி, இது உங்களையே தேக்கத்துக்குள்ளே கொண்டு போயிடும். நான் ஒன்று சொல்ல நம்புகிறேன், அவளை குற்றச்சாட்டு சொல்லி நீ ஊழியம் பண்ணால் பரவாயில்ல, ஊழியமும் பண்ணுறதில்லை. 20 ஆண்டுகள் நீ லெஃப்ட், ஊழியமே இல்லை. இன்னொன்று சொல்ல நம்புகிறேன், நீ சில குறிப்புகளை. 2 மாபெரும் மனிதரோடு அவர் இணைந்து ஊழியம் செய்தான், பவுலோடும் பர்னபாவோடும். எல்லாம் கொஞ்சம் கேட்கணும். ஒரு பெரிய ஊழியனோடு ஊழியம் செய்ய முக்கியமல்ல, ஊழியம் தந்தவரோடு ஊழியம் செய்யணும். அதாவது எலிசாவோடு தான் இருந்தாங்க, ஆனால் அவள் அந்த எலிசாவோடு இருந்தாங்க தான், ஆனால் தெய்வீகம் போயிடுச்சு. அப்சலோம் ராஜாரம் இருந்தான், ஆனால் ராஜாவை காணாமலே 3 வருஷம் இருந்தான். இருப்பது அரண்மனை, ராஜா முகத்தை பார்க்காமலேயே அப்சலோம். இப்போ யோசித்து பாருங்கள், அரண்மனை இருக்கலாம், அந்த ராஜா முகத்தை பார்க்கறது இல்லை. பெரிய ஊழியனோடு இருக்கலாம், அதில் ஒரு பெரிய பெருமை இன்னைக்கு, அது நல்லதுதான். ஆனால் ஊழியனோடு இருப்பது பெருமை அல்ல, ஊழியத்தை தந்தவரோடு இருப்பது பெருமை. கவனிங்க, ஊழியன் உத்தரவாதம் அல்ல, ஊழியம் தந்தவர் தான் உத்தரவாதம். தேவனோடு இருக்கிற உறவுக்கு அவர்கள் உத்தரவாதம் அல்ல. இதில் சில குறிப்புகள் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். அவரோடு இருக்கிறேன், இவரோடு இருக்கிறேன், அவரோடு இருக்கிறேன், அந்த ஊழியோடு இருக்கிறேன். நிறைய பேரை பார்த்தேன், பெரிய பெரிய மெகா சபைக்கெல்லாம் போகிறவங்க, ஆனால் வாழ்க்கையாக அது மாதிரி இல்லை. அதற்கு காரணம் அவர்கள் ஊழியன் காரணம் அல்ல, இவங்க காரணம் தேக்கம், மந்த நிலை, ஆணவம், அகங்காரம், மேட்டிமை. ஊழியரை கூட சொல்ல முடியாது. நல்ல சபை, நல்ல போதகர், நல்ல வசனம், ஆனால் அவர்கள் அவர்களாக இருக்கிறார்கள், அவர்களைப் போல மாற விரும்பவில்லை. எனவே நீங்கள் ஒரு ஊழியோடு அவர் இருக்கிறார் என்பதனால அவரும் அவரை போல் இருப்பார்னு சொல்ல முடியாது. நிறைய பேரை பார்த்தேன், அவருடைய பக்குவம் இருக்கு, இல்லை அது இருக்கணும், பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும், ஆனால் அந்த பக்குவம் இல்லை. இவருக்கு அந்த பக்குவம் வரலை. ஏன் தெரியுமா? அதை விரும்பலை. அது ஒரு பெருமை. ஐ எம் அசோசியேட் வித் தட் பாஸ்டர், ஐ எம் அசோசியேட் வித் திஸ் மேன், ஐ எம் அசோசியேட் வித் திஸ் மிஷன். நல்லது தான், ஆனால் கவனியுங்கள், அவருடைய அர்ப்பணம் அவரை உயர்த்திட்டுது, உங்கள் அர்ப்பணம் தான் உங்களை உயர்த்தும். என் அர்ப்பணம் தான் என்னை உயர்த்தும், என் பிள்ளைகளை உயர்த்தாது. என் பிள்ளைகளை உயர்த்தப்பட வேண்டுமானால் அது அவளுக்கு அர்ப்பணம் தேவை. என் அர்ப்பணம், என் ஆதங்கம், என் பிரயாசம், தேவனோடு நான் இருக்கிற அந்த உறவு தான் என்னை உயர்த்தும். அதனால் என் பிள்ளை உயர்த்தப்பட முடியாது. இட் இஸ் அ பர்சனல். தேவன் ஒரு மனிதனை உயர்த்துவது, இன்னைக்கு பாருங்க நிறைய ஊழியக்காரங்களை பார்க்கலாம், அவங்களோடு இருப்பதனால் அவர்கள் பெரியான்னு சொல்ல முடியாது. உண்மை அதல்ல. அவரோடு இருந்தார், ஆனால் அந்த அபிஷேகம் அவர்கிட்ட இல்லை. எப்படி சொல்கிறீங்க, பிரிந்து போனார். கொஞ்சம் தாங்கி பிடிச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம், கலந்து விளையாடிருக்கலாம், பகிர்ந்து கொண்டிருக்கலாம், குறைகளை சொல்லியிருக்கலாம், அவருடைய தவறுகளை கூட சொல்லியிருக்கலாம். பிரிந்து போனார், என்ன ஆனார் தெரியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, கவனிங்க, ஊழியனோடு இருப்பது முக்கியம் அல்ல, தேவனோடு உறவில் இருப்பது முக்கியம். யூ கேன் பி வித் எனி கிரேட் மேன் ஆஃப் காட், ஆனால் ஒரு கிரேட் காட், ஒரு பெரிய தேவனோடு இருப்பது மிக முக்கியம். கவனிங்க, ஊழியை பின்பற்றுவது நல்லது, ஆனால் தேவனை பின்பற்றுவது அதை விட மேலானது. ஃபாலோ த பாஸ்டர் பட் ஃபாலோ இஸ் பெட்டர் டு ஃபாலோ த லார்ட். ஊழியில் தவறுவார்கள், நம்ம தேசத்தை பார்த்த எத்தனையோ ஊழியர்கள் தவறி போனார்கள்,
அவள் தவறி போகும்போது அவளும் தவறிப்பா. டோன்ட் ஃபாலோ த பாஸ் மேனா மேன். ஒரு சொன்னார், டோன்ட் ஃபாலோ த க்ரௌட், யூ ஃபாலோ த க்ரௌட் ஒன் டே யூ வில் பி டிஸ்அப்பியர். திரள் கூட்டத்தை பின்பற்றாதே, ஒரு நாளில் நீ திருவிழா கூட்டத்தில் காணாமல் போவாய். இதாங்க தான் விரும்புகிறாங்க, திருவிழா கூட்டம். இந்த கொஞ்சம் சபைக்கு மக்கள் போக விரும்பலை. டோன்ட் ஃபாலோ த க்ரௌட், கூட்டத்தை பின்பற்றாதீர்கள், ஒரு நாள் நீங்கள் காணாமலே போவீர்கள். தோணிங்க, தேவனை தேடுவதற்கும் அவரோடு நெருங்கி வாழவும் நான் முயற்சி செய்ய வேண்டும், அவர் முயற்சி செய்ய மாட்டார். அவர் என்ன கூட இருக்கிறார் கவனிங்க. மார்க்கு வளர வேண்டுமானால் மார்க்கு ஜெபிக்க வேண்டும். நான் வளர வேண்டுமோ நான் ஜெபிக்க வேண்டும். எனக்காக என் போது ஜெபிக்க மாட்டார். நிறைய பேர் போதற்கு தான் சொல்கிறாங்க, திருமணம் ஆகலை. அதுக்கு அவர் என்ன பண்ணுவார், எனக்கு மாப்பிள்ளை பார்க்கல, பொண்ணு பார்க்கல, பொறுப்பே இல்லை. சொல்கிற உங்களுக்கே பொறுப்பு இல்லை, பொறுப்பு இல்லாமல் பேசுகிற வார்த்தை. திரும்ப திரும்ப சொல்கிறேன், பிரிந்து போனான் என்ன ஆனான். நீ இப்படி பண்ணணும், பிரிந்து போய் ஒரு இதாக செய்யணும், ஸ்தாபிக்கணும். கவனிங்கள், இப்போ என்ன என்னையே நான் சொல்ல விரும்புகிறேன். நான் அந்த இயக்கத்தை விட்டு வெளியே வந்தேன். அதனால் அண்ணன் அந்த ஊழியர்கள் சரியான அழைப்பு அவரிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். அவர் இன்றைக்கும் சொல்லுவார், என்னுடைய ஆலயத்தை அவர் தான் பிரதிஷ்டை செய்தார். அதில் பல ஊழியர் கூடுதல் அவர் பேசினார். என்னுடைய போதகர் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னோடு இருந்திருந்தால் இந்த வளர்ச்சி உனக்கு வந்திருக்காது. ஒரு முறை என்னுடைய புஸ்தகத்திற்கு அணிந்துரை கேட்டேன். ஐயா, என்னுடைய புஸ்தகத்துக்கு ஒரு அணிந்துரை, சங்கீதங்கள் புஸ்தகம் 3 வெற்றி உன் கையில், இப்படி பல புஸ்தகம் எழுதியிருக்கிறேன், வாக்குத்தத்த தேவன். அவர் சொன்னார், நான் ஒரு புஸ்தகம் எழுதலை, அணிந்துரை கொடுப்பதில்லை, அதுக்கு அர்த்தமே இல்லை. எவ்வளவு சரியான அந்த ஒரு எண்ணம் பாருங்கள். திரும்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் அவருடன் அவரிடத்தில் போய் ஜெபிச்சு தான் என்னுடைய புதிய ஆண்டை ஆரம்பித்தேன். அப்படியான அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு இருக்கிறது. அவருடைய இயக்கத்தில் இன்று நான் பேசுகிறேன், அவருடைய ஊழியர் கொடுக்கையில், அவருடைய சிரிச்ச வழியில் பேசுகிறேன். நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், கவனிங்க, மற்றவர்கள் ஜபத்தை நம்பியிருக்காதீங்க, மற்றவர்களை துக்கப்படுத்தாதீங்க. தேவனை தேடுவதற்கும் அவரோடு நெருங்கி வாழ்வதற்கும் நீங்கள் தான் முயற்சி பண்ண வேண்டும். அடுத்தவரின் ஜபத்தால் நீங்கள் தேவ உயர முடியாது, அடுத்தவரின் ஜபத்தால் நீங்கள் தேவனோடு கிட்டி சேர முடியாது. ஆனால் உங்கள் ஜபம், உங்கள் முயற்சி, அது மட்டுமல்ல தேவனோடு நெருக்கம் தேவை. இது உங்களோட சரி புரியணுங்க. பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, அவ் ஹேண்டில் ஊழியர்களே, டோன்ட் லீவ் த மினிஸ்ட்ரி, விடுத்துட்டு போயிடாதீங்க. பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, டோன்ட் லீவ் த மினிஸ்ட்ரி. தோணிங்க, அதாவது என்னைக்கு என்றைக்கு பின்வாங்கி போகிறோமோ அன்றைக்கு தேவனுடைய வாஞ்சம் குறைஞ்சிரும், ஊழியத்து மேலே விருப்பம் குறைஞ்சிரும். டோன்ட் கிவ் அப். எல்லாருக்கும் பாடுகள், எல்லாருக்கும் போராட்டங்கள், எல்லாருக்கும் பிரச்சனைகள். கவனிங்க, உங்கள் காரியங்கள் பெரிதாய் தோன்றும் போது தேவனுடைய காரியங்கள் சிறிதாய் தோன்றும். புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. உங்கள் காரியங்கள் பெரு, உங்கள் பிரச்சனை பெருசு, உங்கள் போராட்டம் பெருசு, உங்கள் இல்லாமல் பெருசு, இதெல்லாம் பெருசு. அப்போ இந்த நேரங்களில் தேவன் சின்னதாக தெரிவார். தேவனை பெருசாக பாருங்கள், உங்கள் பிரச்சனை சின்னதாக தெரியும். ஒரு இப்படி சொன்னார், டோன்ட் சே ஹவு பிக் மை ப்ராப்ளம், சே டு த ப்ராப்ளம் ஹவு பிக் மை காட். எவ்வளோ பெரிய பிரச்சனை சொல்லாதீங்க, பிரச்சனத்தில் சொல்லுங்கள் என் தேவன் எவ்வளோ பெரியவர். இதுதான் உண்மை. அன்பானவர்களே, கடினமான நேரங்கள், கடினமான நேரங்கள், அப்படிப்பட்ட நேரங்களிலே அன்பானவர்களே, நாம் யாரையோ பின்பற்ற வேண்டாம், அவரை மட்டும் பின்பற்றுவோம். தேவன் நம்மிடத்தில் ஒன்று எதிர்பார்க்கிறார். When God calls, he expects something from you. அதுக்கு உதவியாக தான் அந்த இயக்கங்கள், ஊழியங்கள், சபைகள். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில் அன்பானவர்களே, தேவன் எதிர்பார்க்கும் போது டோன்ட் ரெபல்யஸ், முரட்டாட்டம் பண்ண வேண்டாம். ஒரு ஊழியம் எதிர்பார்க்கிறார், முரட்டாட்டம் பண்ண வேண்டாம். ஒரு சபை உங்களுடைய போது எதிர்பார்க்கிறார், டோன்ட் ரீட்டாலியேட்டட். யோசிச்சு பாருங்க, அந்த எதிர்பார்ப்பு தேவனுடைய எதிர்பார்ப்பு. சில எதிர்பார்க்கிறேன், பட் டிசப்பாயிண்ட்மே. பவுல் எதிர்பார்த்தார் மார்க் இடத்துல அவன் கூடவே இருப்பார்னு, ஆனால் விலகி போயிட்டார். 20 நான் கடைசியாக அவனை கூட்டி கொண்டு வா. வாய்ப்புகளை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். கவனியுங்கள், இன்றைக்கு
முரண்பாடு ஏற்படுகிறதோ அன்றைக்கு உறவு போயிடும். கவனமாக கேட்டு நண்பர் கேட்கிறேன், என்றைக்கு முரண்பாடுகள் வருகிறதோ அன்றைக்கு தேவன் போயிடுவார். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, எனக்கு எல்லாம் சாதகமாக இருந்தால், எனக்கு எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தால், நான் விரும்புவது நடந்தால் ஐ வில் ஃபாலோ த லார்ட். இல்லை, எதுவுமே நடக்கிறது இல்லை. இது நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஆண்டவரை பின்பற்றுங்கள். ஊழியர்களே, நீங்கள் ஏமாற்றப்படலாம், டிசப்பாயின்மெண்ட், கடந்த கால சம்பவங்கள், கடந்த கால சூழ்நிலைகள் இதெல்லாம் உங்களை ஏமாற்றலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், தெர் இஸ் எ சான்ஸ் ஃபார் யூ, தெர் இஸ் எ ரெஸ்டோரேஷன், ரீஸ்டோர். உங்களை திரும்பவும் தேவன் கூட நிறுத்துவார். மார்க் நினைத்துக் கொள்ளுங்கள், மார்க்குவை கூட்டி கொண்டு வா. ஒருவேளை இன்றைக்கி ஊழியத்தை விட்டு போயிருக்கலாம், சபை விட்டு போயிருக்கலாம், தேவன் சொல்லுகிறார் உங்களை திருப்பி கூட்டி அவர் அழைக்கிறார். ஆதி மேன்மை அடைவோம். பாழான மண்மேடுகள் யாவும் பாராலும் வேந்தன் மனையாகும். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, கம் டு காட். கவனிங்க, தெர் இஸ் எ செகண்ட் சான்ஸ் ஃபார் யூ. உங்களுக்கு ஒரு இரண்டாம் தரம் வாய்ப்பு இருக்கிறது. கவனிங்கள், உங்களுடைய உண்மை இனத்திலிருந்து வெளியே வாருங்கள், உங்களுடைய கசப்பிலிருந்து வெளியே வாருங்கள், உங்கள் தவறான எண்ணங்களிலிருந்து வெளியே வாருங்கள். யாரோ சொல்லி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதிலிருந்து வெளியே வா. ரிப்பன்ட் ஃப்ரம் அன்ஃபெய்த்ஃபுல்னஸ். எவ்வளவு உண்மையாக இருந்திருக்கிறார், உண்மையாக இருக்கிற தேவனுக்கும் உண்மையாக இருங்க, உண்மையாக இருக்கிற ஒரு ஆண்டவருக்கும் உண்மையாக இருங்க, உண்மையாக இருக்கிற போதகருக்கும் உண்மையாக இருங்க, உண்மையாக இருக்கிற உங்கள் இயக்கத்துக்கு உண்மையாக இருங்க. நீங்கள் நிறைய சொல்லலாம் அவர் உண்மையாக இல்லைன்னு, நீங்கள் உண்மையாக எடுத்து பாருங்கள், தேவன் அவரை விட உங்களை உயர்த்துவார். பி ஃபெய்த்ஃபுல். இரண்டாவது, சீக் ஹிம் அகைன், அவரை தேடுங்கள், தேடுங்க. நீங்கள் என்ன நிலந்து விழுந்தா என்பதை உணர்ந்து பாருங்கள். மூன்றாவது, காட் நோஸ் யுவர் ஹார்ட். இதயத்தை அறிந்தவர், உன் இயக்கங்களை அறிந்தவர், உன் உள்ளங்களை அறிந்தவர் நிச்சயம் உனக்கு உதவி செய்வார், உன்னை திரும்ப நிறுத்துவார். கவனிங்க, தேவன் இரண்டாம் தரமும் வாய்ப்புகளை கொடுக்கிறார். உன்னை குறித்த காட் ஹஸ் எ கிரேட் பிளான், குளோரியஸ் பிளான், குட் பிளான். உன்னை குறித்து மேன்மையான திட்டங்களை இன்னும் உன்மேல் அவர் உன்னை கொண்டு செய்ய விரும்புகிறார். திரும்ப சொல்கிறேன், இன்னும் தேவன் உண்மையில் நம்பிக்கை வைத்திருக்கிறார், உன்னை கொண்டு பெரிய காரியங்கள். உங்களுடைய வேற எங்கேயோ இருக்கலாம், பட் ஸ்டில் காட் ட்ரஸ்ட் யூ. தேவன் நம்புகிறார், உன்னை கொண்டு பெரிய காரணம் செய்ய விரும்புகிறார். என்னுடைய கேள்வி என்னவென்றால், செய்தி, காட் இஸ் எ காட் ஆஃப் செகண்ட் சான்ஸ். இரண்டாம் தரம் இங்கே சொல்கிறார், மார்க்குவை கூட்டி கொண்டு வா, அவன் எனக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன். பிலமோன் சொல்கிறார், என்னுடன் விளையாகிய மார்க் பிரிந்து போனார், என்னானார் தெரியல, ஆனால் இரக்கமுள்ள தேவன் உங்களையும் உயர்த்துவார். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிப்போம். வானத்து எம்பூமையும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி கொடுத்துக்கிறோம். இவர் காட் ஆஃப் செகண்ட் சான்ஸ், இரண்டாம் தரம் வாய்ப்புகளை கொடுக்கிற தேவன். இது கொடுக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு உமக்காக வாழ, உமக்காக ஜீவிக்க கிருபை பலன் தாரும். நம்முடைய கரத்திலே தாழ்த்திப்பு கொடுக்கிறோம். தேவனுக்கு உண்மையாக உத்தமமாய், தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரங்களாக எங்களை மாற்றும். நம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசுயா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசுயா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீ ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீ ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். நீரே வழி, நீரே ஜீவன் இயேசுயா.
சத்தியம் நீரே ஜீவன் ஏசுயா நான் தருவேன் உனக்கு சமாதானம் நான் தருவேன் உனக்கு சந்தோஷம் நான் தருவேன் உனக்கு சமாதானம் நான் தருவேன் உனக்கு சந்தோஷம் கலங்காதே என் மகனே கண்மணி போல் உன்னை காத்திடுவார் கலங்காதே என் மகனே கண்மணி போல் உன்னை காத்திருவார் நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஏசுயா நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஏசுயா உம்மை நேசிப்பேன் உம்மை நேசிப்பேன் உயிர் உள்ளவரை ஆராதிப்பேன் உம்மை நேசிப்பேன் உம்மை நேசிப்பேன் உயிர் உள்ளவரை ஆராதிப்பேன் உம்மை நேசிப்பேன் உம்மை நேசிப்பேன் உயிர் உள்ளவர் ஆராதி பேன் உம்மை நேசிப்பேன் உம்மை நேசிப்பேன் உயிர் உள்ளவர் ஆராதி பேன் நீர் மாத்திரம் போதும் ஓ நீர் மாத்திரம் எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீர் அல்லால் உலகில் யாரும் எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீர் அல்லால் உலகில் யாருண்டு எனக்கு மாயையான உலகு நீர் மாத்திரம் எனக்கு மானிடம் உலகில் நீர் மாத்திரம் எனக்கு மாயையான உலகு நீர் மாத்திரம் எனக்கு உலகில் நீர் மாத்திரம் எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீர் அல்லால் உலகில் யாருண்டு எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீர் மாத்திரம் எனக்கு நீர் அல்லால் உலகில் யாருண்டு எனக்கு நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஏசுயா நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஏசுயா வேதம் சொல்லுகிறது இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு வழியை தேடிக்கொண்டிருக்கிறாங்க, பதிலை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. உலகம் பதிலை தேடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் வேதம் சொல்லுது இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சமாதானத்தை தொலைத்து இருக்கலாம், நிம்மதியை இழந்து போயிருக்கலாம், வருமானத்தை இழந்து போயிருக்கலாம், சுகத்தை இழந்து போயிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது இயேசுவே வழி. சுகத்தை தருவதற்கு இயேசு வழி, நிம்மதியை தருவதற்கு இயேசு வழி, உங்கள் வருமானத்தை திரும்பும் இரட்ட தனியான பலனை கொடுப்பதற்கு இயேசு வழியா இருக்கிறார். அவர் வெறும் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகிறது வழி மாத்திரமல்ல, இந்த பூமியில நம் வெற்றியாய் ஜெயமுள்ளவர்களாய் சுகத்தோடு இழந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் திரும்பவும் பெற்றுக்கொள்வதற்கு இயேசு வழியாயிருக்கிறார்.
நீங்கள் நம்பின மனிதர்கள் எல்லாம் உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, உங்களுக்காகவே இயேசு ஜீவிக்கிறார். உங்கள் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். உங்கள் இல்லத்தில் அவள் ஜீவித்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் நீங்கள் இழந்து போயிருக்க எல்லாவற்றையும் திரும்பவும் தேவன் தந்து உங்களை நடத்த போகிறார், உங்களை வாழ வைக்க போகிறார். நீங்கள் எங்கே தலை குனிந்தீர்களோ, எங்கே வெட்கப்பட்டீர்களோ, எங்கே ஏமாற்றப்பட்டீர்களோ, அதே இடத்துல தேவன் உங்களை உயர்த்த போகிறார். நிச்சயமாய் அவர் வழியாயிருக்கிறார், எல்லாவற்றுக்கும் அவர் வழியாய். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444431333. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.